ஹாய் மேரேஜ், இன்றைக்கி ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்லேயும் போடலாம், இல்லை மெட்டீரியல்லையும் போடலாம். நான் வந்து ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன். அதுக்கு வந்து 6 ஸ்டாண்டில் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போது நம்ம கிராஸ் ஸ்டிச் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் லைன் போட்டிருக்கேன், அந்த டபுள் லைனில் வந்து நம்ம கிராஸ் ஸ்டிச் போட்டுக்கலாம். கிராஸ் வந்து எல்லா கிராஸும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போது ப்ளைனாக மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தீங்க, அதில் வந்து எந்த டிசைனுமே இருக்காது. இப்போ வந்து குர்த்தி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ப்ளைன் மெட்டீரியல் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, இது மாதிரி நெக் வந்து ட்ரா பண்ணி நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கூட நெக்கில் வந்து நீங்கள் இது மாதிரி ட்ரா பண்ணி வரைஞ்சிட்டு நீங்கள் எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். ப்ளைனாக இருக்கிறத வந்து அழகாக நம்ம பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் எம்ப்ராய்டரி போட்டு டிசைன் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த நெக்குக்கு அந்த ஃபுல்லாகவே வந்து டபுள் லைன் இருக்குல்ல, அதில் வந்து நான் கிராஸ் ஸ்டிச் தான் போடுறேன். நம்ம வந்து நிறைய பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தோம், இதில் வந்து நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து கிராஸ் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா சென்டரில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் வரும், அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறது பண்ணுறதுனா அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து இதுக்கு கிராஸ் ஸ்டிச் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் சிம்பிள் டிசைன். நிறைய நெக் டிசைன் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், இது மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அழகாக நம்ம கிராஸ் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு முடிச்சிச்சு. லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும்போது எப்போவுமே நாட் போடுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே ஈவனாக இருக்க மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம். வந்து உங்களோட கிளாத் வந்து என்ன கலரில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து பிரைட்டாக வந்து தெரியும். பார்த்திங்க அப்படின்னா நாட் போட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இதே கலரில் தான் போடணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலரில் போடலாம். ஒருவேளை நீங்கள் குர்த்தி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பேண்ட் ஷாலுக்கு மேட்சாக கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நார்மலாக நம்மளை லைன் போடுவோம்ல அது மாதிரி தான், ஸ்ட்ரெயிட் லைன் போடுற மாதிரி. இதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாடு போடுறோம்ல அது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எந்த இடத்துல லைன் முடியுதோ அந்த இடத்துல வச்சுட்டு த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நீடியில் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா லைனும் வந்துடும், நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டும் கிடச்சிரும். இப்போ அதே மாதிரி அடுத்த லைனுக்கு ஒரு டைம் ரோல் பண்ணிட்டு லைன் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீடியில் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகிட்டு அந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டும் அந்த எண்டில் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் சின்னதாக ஆரம்பித்து அப்படியே பெருசாக வந்து திருப்பவும் வந்து சின்னதாக வந்து முடியும். இது மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி த்ரெட்டில் போடும்போதும் அடுத்தடுத்து வந்து பெருசாக வரும், அடுத்தடுத்து வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. லென்த்தை நீங்கள் எந்த லைன் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடியில் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். நீங்கள் இது மாதிரி எவ்வளோ லென்த்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கரெக்டாக வராது, நூல் வந்து ஃபுல்லாக சிக்கிரும். இப்போது அது இது பார்த்திங்கன்னா 4 ஆஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் அடுத்து வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இவ்வளோ நேரம் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து ஸ்டெப் ஸ்டெப்பால் லென்த் வந்து அதிகமாகிட்டே இருந்தது, இப்போ அடுத்து வந்து ஸ்டெப் ஸ்டெப்பால் லென்த்தை வந்து கம்மி பண்ணிகிட்டே வரணும். இதுவும் அதே மாதிரி தான், நீடில் எடுத்துகிட்டு ஒரு டைம் நீடில் ரோல் பண்ணிவிட்டு லைன் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீடியில் இன்செர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடியில் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி வந்து இது ஃபுல்லாக தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் வந்து சேம் பேட்டர்ன் தான் வந்து ஃபுல்லாமே ஃபாலோ பண்ண போகிறேன், அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிறதும் அது மாதிரி த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு கேப் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் பீட்ஸ் வச்சுக்கிறேன். இது வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு
ஒரு ஒயிட் கலர் அந்த ஜமுக்கி மாதிரி இருக்கும்ல, அது வந்து ஃபஸ்ட்டு கோர்த்துக்கிறேன். அது வந்து சென்டரில் ஒரே இதாக இருக்கும், அதனால் சென்டரில் வந்து நீடியில் வச்சு எடுத்துட்டு திரும்பவும் இன்னொரு பக்கம் நீடியில் வெளியே எடுத்து திரும்பவும் சென்டரில் இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு சென்டராக நின்றுக்கும். இப்போது அதுக்குள்ளே திரும்பவும் நம்ம ஒரு பீட்ஸ் வந்து கோர்த்துக்கலாம். நீங்கள் இதோட விட்டாலும் விட்டுலாம், இல்லை பீட்ஸ் வந்து கோர்க்கறதாலும் கோர்த்துக்கலாம். நான் வந்து இதில் இன்னொரு பீட்ஸ் வந்து கோர்த்துக்கலாம் ஒயிட் கலரில், இல்லை நீங்கள் ஆரஞ்சு கலரில் வச்சுருந்தீங்கனாலும் ஆரஞ்சு கலரில் கோர்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் வந்து இந்த பீட் வந்து கோர்த்தாச்சு. இப்போது இது வந்து இதே போல் தான் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒயிட் கலர் பீடும் இதுதான், ஆரஞ்சு கலர் த்ரெட்டுக்கும் அதே தான். பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போது நம்ம முன்ன சொன்ன மாதிரியே கிராஸ் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அது அந்த கேப்பில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நீட்டியில் வெளியே எடுக்கணும். நான் வந்து சிக்ஸ் ஸ்டாண்ட் எடுத்துருக்கறனால ஒரு டைம் மட்டும் ரோல் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸை வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போடுறேன். எல்லா பாக்ஸ்லேயுமே போட்டாலும் நல்லா தான் இருக்கும், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பாக்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போடுறேன். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் தான் எல்லாத்துக்குமே போட போகிறோம். நான் எனக்கு எடுத்துக்கிறது டூ கலர் மட்டும்தான், ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் மட்டும்தான். அதுலேயே ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணுறோம், அதுலேயே ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போட்டுடலாம். பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாக்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாமே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம கீழே ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணதுனால நான் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நெக் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.